தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் 14,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 10 ஆண்டு காலத்திற்குள் மாநிலம் அசுர வளர்ச்சி பெறும் என உறுதி. தில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில். சில பொருட்களுக்கு வரி விகிதங்களை மாற்றியமைப்பது குறித்து ஆலோசனை. இரண்டு முதல் 18 வயதுடையவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது, எந்தவொரு பக்க விளைவையும் ஏற்படுத்தவில்லை என ஆய்வு முடிவில் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆய்வு. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும் என உறுதி. சென்னையில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் தேங்கிய நீர். வெளியேற்றும் நடவடிக்கைகள் குறித்து நள்ளிரவு நேரத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுமா? அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை.